இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு ஆண்டு விழா சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள விஜய் பார்க்கின் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மாநில மாவட்ட வட்ட கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். விழாவில் சிறப்பு அழைப்பாளர் பிரபல நீதிபதி திரு டி என் வள்ளிநாயகம், கூட்டமைப்பின் கௌரவ தலைவி பிரபல நடிகை குட்டி பத்மினி ஜி, பிரபல திரைப்பட நடிகர் பிக்பாஸ் திரு பாலாஜி ஜி, சமூக சேவர் திரு டிராபிக் ராமசுவாமி, கிரீன் வேர்ல்ட் பவுண்டேஷன் பிரசிடென்ட் திரு டி திருமாரஞ்சி, ALS புரொடக்ஷன் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன், அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவனர் தலைவி திருமதி மு ராஜேஸ்வரி பிரியா, பிஜேபி திரு அஸ்வதாமன்ஜி, தமிழ்நாடு சிவசேனா ஸ்டேட் பிரசிடென்ட் திரு எம் ரவிச்சந்திரன் ஜி, பப்ளிசிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் PRO திரு AK பெருமாள் உடையார், பிஜேபி ஸ்டேட் ஆபீஸ் செக்ரட்டரி தமிழ்நாடு திரு சந்திரன்ஜி மற்றும் அரசியல் தலைவர்கள், பல அமைப்பு முக்கிய நிர்வாகிகள், பல்வேறு துறை ஜாம்பவான்கள் பங்கு பெற்றார்கள். வந்த சிறப்பு ஜாம்பவான்களுக்கு தமிழ்நாடு இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் நிறுவனர் திரு செந்தில் ஜி கேடயம் வழங்கி கௌரவப்படுத்தினார். விழாவுக்கு வந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் உணவு உபசரிப்பு கொடுத்து மரியாதை செலுத்தினார்கள். விழா ஏற்பாட்டை கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு மணிகண்டன் முருகதாஸ். நன்றி. கோயில்களின் திருக்கோயில்களின் கூட்டமைப்புக்கு என்ன வந்து ஆந்திர தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, என் உயிரை கொடுத்து இதில் உழைப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாநில பிறவி எடுத்தது நம்ம தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவும், நம்ம கோயில்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கணும், உழவார பணி பண்ணணும், நம்ம இந்து தர்மத்தை எக்காரத்துக்கு நம்ம விட்டுட கூடாதுங்கிறதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதுதான் என்னுடைய குறிக்கோள். கண்டிப்பா இந்த கூட்டமைப்புல இருந்து பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவோம். நிறைய அர்ச்சகர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பவானை கோயில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இடங்களை ஆக்கிரமிப்புல இருந்து அதை மீட்டெடுத்து, கோயில் சொத்துக்களை மீட்டெடுத்து, எல்லாமே தலைவர் வந்து இங்க செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள், மணிகண்டன் அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் முறுமுறையோடு ஒரு மூத்த சகோதரியாக நான் இதில் என் உயிரை கொடுத்து உழைப்பேன் என்று சொல்லி. தமிழ்நாடு இந்து கோயில் கூட்டமைப்பின் சார்பாக சில கொள்கைகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இலவசமாக தரிசனத்தை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு இந்த அமைப்பில் என்னை ஆலோசகராக சேர்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக விரைவில் இது நிறைவேற்றப்படும். பொதுமக்கள் அன்று இலவசமாக என்று தெரிவிக்கக்கூடிய காலத்தை அந்த காலத்தை போல இப்போதும் நிறைவேற்றப்படும் என்று இந்த தமிழ்நாடு கோயில் அடக்கூடிய கூட்டணி சார்பாக தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விளையாடுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். என்னை செஞ்சிருக்கோம் நடிகர் பாலாஜி. என்னை வந்து தமிழ்நாடு இந்து திருக்கோயில் அமைப்பில் வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பாழடைஞ்ச கோயில், சரியாக பராமரிக்கிற கோயில், அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு அதை நம்ம அண்டர்டேக் பண்ணி நம்ம அதை சீரமைச்சு தரதான் நம்மளுடைய வேலை. இது போக இந்து கலாச்சாரத்தையும் இந்து கோயில்களையும் இந்து கடவுள்களையும் நம்ம வந்து மதிக்கிறோம். அதுக்கான ஒர்க்கை வந்துட்டு நமக்கு ஆண்டவனாக கொடுத்துருக்கான். இதை கண்டிப்பாக நான் செய்வேன். எல்லாத்தையும் தாண்டி கோயிலில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட நான் வந்து போய் அது என்ன எப்படி நடக்குது என்னன்றதை பார்த்துட்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் செந்தில் அவர்கள் ஆணைப்படி கட்டளைப்படி நான் செய்ய தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்துக்களுக்கும் இந்து கோயிலுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.